guys, welcome to Trisha Mathematics. I am Trisha. இன்னைக்கு நாம பார்க்க போறது 10th TN சமச்சீர் மேக்ஸ் சாப்டர் 2 நம்பர்ஸ் அண்ட் சீக்வென்ஸ் எக்ஸசைஸ் 2.5 ல 6 சம் தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். क्वेश्चन பார்க்கலாம். Find the middle terms of an AP 9 15 21 27 up to 183. நம்மள middle terms கண்டுபிடிக்க சொல்லிருக்காங்க. AP வெச்சு நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ இதில் பாருங்கள், நம்மளை மிடில் டேர்ம் தானே கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் நம்பர் லாஸ்ட் நம்பர் தெரியும், அண்ட் டி டி டூ மைனஸ் டி ஒன் ஈஸியாக நம்ம போட்டு டி கண்டுபிடிச்சிடலாமா? அப்போ எந்த ஃபார்முலா யூஸ் பண்ணலாம்னா, என் இஸ் ஈக்குவல் டு எல் மைனஸ் ஏ டிவைடட் பை டி ஓட ப்ளஸ் ஒன். இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி மொத்தம் இதில் எவ்வளோ டேர்ம்ஸ் இருக்குன்னு ஃபர்ஸ்ட்டு கண்டுபிடிச்சிட்டோன்னா, நெக்ஸ்ட்டு மிடில் டேர்ம்ஸ் ரெண்டையும் கண்டுபிடிச்சிட்டு நம்ம ஈஸியாக ஏபி ஃபார்முலா யூஸ் பண்ணி அதுக்கான வேல்யூ ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஃபஸ்ட்டு மொத்தம் எவ்வளோ டேர்ம்ஸ் இருக்குன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுறோம். நம்ம எல்லுங்கிறது என்னென்னா, எல்லுங்கிறது த லாஸ்ட் டேர்ம் தான் எல்லுன்னு சொல்லுவாங்க, ஏங்கிறது ஃபர்ஸ்ட் டேர்ம், அண்ட் டி வந்து என்னது, டி இஸ் ஈக்குவல் டு டி டூ மைனஸ் டி ஒன். அப்போ டி டூ மைனஸ் டி ஒன் நம்ம போட்டோம்னா 15 மைனஸ் 9 வந்து நம்மளுக்கு 6. இப்போ பாருங்க, இது எல்லாத்தையும் நம்ம இதில் சப்ஸ்டியூட் பண்ணலாம். என் இஸ் ஈக்குவல் டு 183 மைனஸ் ஏங்கிறது பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டேர்மா, டிவைடட் பை டினா 6 ப்ளஸ் ஒன்னு வரும். அப்போ 183 மைனஸ் 9 பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 174 டிவைடட் பை 6 ப்ளஸ் ஒன்னுங்கிற வேல்யூ. அப்போ இது ரெண்டையும் நம்ம கேன்சல் பண்ணணும்னா, இது 2 டைம்ஸ் 6 ஒன்ஸ் ஆர் 6, 6 டூஸ் ஆர் 12 அண்ட் 54, அண்ட் இது வந்து 9 டைம்ஸ் வரும். அப்போ 29 ப்ளஸ் 1 29 டைம்ஸ் தான் 174. அப்போ 29 ப்ளஸ் 1 வருமா, 29 ப்ளஸ் 1 வந்து நம்மளுக்கு 30. அப்போ மொத்த டேர்ம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 30 டேர்ம்ஸ் இருக்குது. 30 டேர்ம்ஸ் இருக்கா? இப்போ 30 டேர்ம்ஸில் நம்ம மிடில் வேல்யூ கண்டுபிடிக்கணும். இப்போ 30ங்கிறது நம்மளுக்கு ஈவன் நம்பர். இப்போ இது பாருங்களேன், ஈவன் நம்பர், ஃபார் எக்ஸாம்பிள் 4 இருக்குது ஈவன் நம்பர் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். 1, 2, 3, 4 இதில் வந்து நம்மளுக்கு மிடில் வேல்யூனா நம்ம என்னன்னு சொல்லுவோம், இது ரெண்டுமே மிடில் வேல்யூ தான். ஏன்னா ஈவனுக்கு ரெண்டு மிடில் வேல்யூ நம்மளுக்கு கிடைக்கும்ல. அப்போ 30ங்கிறது நம்மளுக்கு ஈவன் நம்பர் தான், அப்போ இதுக்கும் நம்மளுக்கு ரெண்டு மிடில் வேல்யூ கிடைக்கும். அப்போ இதை எப்படி கண்டுபிடிக்கலாம்னா, இந்த டோட்டல் வேல்யூ டிவைடட் பை 2னா ஃபர்ஸ்ட் இதை கண்டுபிடிச்சிடலாம். அடுத்து இன்னொன்று கண்டுபிடிக்கிறதுக்கு என்னது, என் பை 2 இதோட ஒரு ப்ளஸ் 1 ஆட் பண்ணணுன்னா அடுத்து இன்னொன்று மிடில் வேல்யூ கண்டுபிடிச்சிடலாம்ல. இப்போ இது பாருங்கள், 30 பை 2 ப்ளஸ் 1 வரும். இது வந்து கேன்சல் பண்ணணுன்னா நம்மளுக்கு 15, அண்ட் அப்போ இது 15 தானே, அப்போ 15 ப்ளஸ் 1 வந்து 16. 15th டேர்ம் அண்ட் 16th டேர்ம் தான் நம்மளுக்கான மிடில் வேல்யூ. இதுக்கான என்ன நம்பர் வரும், 15th டேர்ம்னா நம்மளுக்கு என்ன நம்பர் வரும்னு கண்டுபிடிக்கணும்ல ஏபி யூஸ் பண்ணி. அப்போ 15 ஏபி ஃபார்முலா போடலாம்ல, டிஎன் அதாவது டி 15 இஸ் ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் என் மைனஸ் 1 இன்ட்டு டி. என்னங்கிற இடத்துல 15 நம்ம சப்ஸ்டியூட் பண்ணணும். ஏ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 9 ப்ளஸ் 15 மைனஸ் 1 டிங்கிற வேல்யூ நம்மளுக்கு 6. அப்போ 9 ப்ளஸ் 14 இன்ட்டு 6 வரும். அப்போ 9 ப்ளஸ் இது ரெண்டையும் மல்டிபிள் பண்ண நம்மளுக்கு 84. இது ரெண்டையும் நம்ம ஆட் பண்ணணும்னா நம்மளுக்கு 93 கிடைக்கிது. அப்போ டி 15ஓடது 93, இதுதான் டி 15ஓட ஆன்சர். நம்ம மிடில் வேல்யூவோட ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சாச்சு. அடுத்து டி 16 கண்டுபிடிக்கணும்ல, அது பாருங்கள், டி 16ஆ ஏ ப்ளஸ் என் மைனஸ் 1 இன்ட்டு டியா ஃபார்முலா. அப்போ ஃபர்ஸ்ட் இடத்துல என்ன வரும், 9 வரும் ப்ளஸ் 16 மைனஸ் 1 டிங்கிற வேல்யூ கிட்ட நம்ம கண்டுபிடிச்சி வச்சுருந்தோமா 6. அப்போ 9 ப்ளஸ் 15 இன்ட்டு 6 வருமா, 9 ப்ளஸ் இது ரெண்டையும் பண்ணோன்னா நம்மளுக்கு எவ்வளோ வரும், 90. ரெண்டையும் 15 இன்ட்டு 6 வந்து நம்மளுக்கு 90. 90 ப்ளஸ் 9 வந்து நம்மளுக்கு 99. டி 16ஓட வேல்யூ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 99. நம்ம ரெண்டு டேர்மே கண்டுபிடிச்சாச்சு, ரெண்டு மிடில் டேர்ம்ஸுமே கண்டுபிடிச்சாச்சா. 15th டேர்மோட வேல்யூ 93 அண்ட் 16th டேர்மோடது 99. அவ்வளோதான் இந்த சம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.